ஹரஹர சங்கர ஜெய சங்கர் ஒரு நாள் ஆதி ஆதிசங்கரர் ஒரு பிராமணரோட வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷா தேகின்னு பிக்ஷ கேட்டார் அந்த வீட்டில் இருந்தவா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பரம ஏழைகள் வீட்டில் வந்து பிக்ஷை கேட்ட ஆதி ஆதிசங்கர பார்த்ததும் தன்கிட்ட பிக்ஷை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேங்கிற தவிப்போட அந்த வீட்டு பெண்மணி இல்லைன்னு சொல்லாம எதையாவது கொடுத்தே ஆகணும்னு வீடு முழுக்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தா ஒரு காஞ்ச தான் அவளோட கண்ணில் பட்டுது அந்த காஞ்ச கொண்டு வந்து அந்த பெண்மணியோட அன்புல மகிழ்ந்த அவளோட வறுமை தீரணும்னு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி பாடினார் அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்போ அவர் முன்னாடி தோன்றிய மகாலட்சுமி சங்கரா இந்த குடும்பம் வறுமையோட பிடியில சிக்கி தவிக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் குசேலனோட மனைவி இவளோட கணவன் குசேலனுக்கு கண்ணனோட அருளால நிறைய செல்வம் அந்த செல்வத்தில் கொஞ்சம் கூட தான தர்மம் பண்ணல தானம் செய் தவம் செய்னு சொல்லுவா தானம் பண்ணினா பணக்காரனா பிறக்கலாம் தவம் பண்ணினா அருளோட பிறக்கலாம் ஆனா இவா எந்த தான தர்மமும் பண்ணாததால இந்த பிறவில வறுமையை அனுபவிச்சுருக்கா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா உடனே சங்கரர் தேவி நீங்க சொல்றது தான் இருக்கும் நான் மறுக்கல ஆனா எப்ப உங்களோட கடைக்கண் பார்வை இந்த பெண் மேல பட்டுடுத்தோ அப்பவே அவளோட வினை பயன் எல்லாம் தீர்ந்து போச்சு இனிமே அவ எப்படி ஏழையாக இருக்க முடியும்னு கேட்டார் அவரோட பேச்சில மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கனிகளா பொழிஞ்சா அவளோட ஏழ்மை போயிடுத்து இந்த நிகழ்ச்சி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கடவுளோட அருளால தான் கிடைக்கிறது அதை எனக்கு எனக்குன்னு சேர்த்து வச்சுக்காம நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் அப்போ எத்தனை பிறவி எடுத்தாலும் வறுமை நம்ம கிட்ட கூட வராது இது ஏதோ அந்த காலத்தில் நடந்த கதை இல்லை இப்போ மகா பெரியவர் வாழ்ந்த காலத்திலையும் நடந்திருக்கு ஒரு தீவிரமான மகா பெரியவா பக்தர் இருந்தார் அவர் தினமும் பெரியவாளுக்கு பூஜை பனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அவரோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருந்தது அவரோட பிள்ளைக்கு பெரியவா கிட்ட வருத்தம் இத்தனை பூஜை பண்ணியும் நம்ம குடும்பத்தை ஏழ்மை வாட்டுறதுன்னு வருத்தப்பட்டார் அவர் ஒரு நாள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு தன்னோட மனைவியோடு போனார் அப்போ மகா பெரியவா மேல சொன்ன ஆதிசங்கரர் நெல்லிக்கனி கதையை சொல்லி தினமும் சாயங்காலம் சுவாமிக்கு வழக்கேத்தினதும் கணக்கதாரா ஸ்லோகத்தை தொடர்ந்து இருபத்தோரு நாள் சொல்லு உன்னோட பொருளாதார பிரச்சனை தீரும்னு சொன்னார் அந்த அன்பர் பெரியவா சொன்ன மாதிரி தினமும் கனகதாரா சொல்ல ஆரம்பிச்சார் அவருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சது வருமானம் அதிகமாகி ஏழ்மையிலிருந்து வெளியில் வந்துட்டார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது கனகதாரா ஸ்லோகம் நாம்ளும் நம்பிக்கையோட சாயங்காலம் விளக்கேத்தி வச்சுட்டு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து கனகதாரா ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுவோம் பலனடைவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர